பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை பார்த்து மலைத்துப் போய் நின்றுவிடாது நன்றாக சிந்தித்து பார்த்தால் அவற்றுக்கு எளிதாக தீர்வுகள் காண முடியும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாகவே பார்த்து கொண்டிருந்தால் தீர்வுகளை எளிதாக காண முடியாது ஆனால் தீர்வு காண வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தால் எளிதாக தீர்வு கண்டு எத்தகைய பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்துவிடலாம் விடுமுறை நாள் ஒன்றில் வீட்டில் ஓய்வாக அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார் ஒருவர் அவரது சுட்டி குழந்தை அடிக்கடி வந்து ஏதேதோ சந்தேகம் கொண்டிருந்தது ஒவ்வொரு முறையும் பதில் சொல்லி அனுப்பினாலும் அடுத்து நான்கு வரி படிப்பதற்குள் புதிதாக இன்னொரு சந்தேகத்தோடு வந்து நின்றது அந்த குழந்தை குழந்தைக்கு ஏதாவது வேலை கொடுக்காத வரை அது தன்னை நிம்மதியாக படிக்க விடாது என்பதை உணர்ந்த அவர் ஒரு பேப்பரில் அச்சிடப்பட்டிருந்த உலக வரைபடத்தை பல துண்டுகளாக வெட்டினார் அந்த துண்டுகளையும் பசை டூபையும் குழந்தையிடம் கொடுத்த அவர் உன்னோட அறிவுக்கு இது சவால் இந்த துண்டுகளை சரியாக பொருத்தி பழையபடி உலக வரைபடத்தை உருவாக்கி கொடு நன்றாக யோசித்து ஒவ்வொரு துண்டையும் சரிபார்த்து கரெக்டான இடத்தில் ஒட்டி கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார் அந்த குழந்தை யோசித்தபடியே அவற்றை எடுத்து அவருக்கு மிக பெரிய நிம்மதி எப்படியும் அவற்றை பொருத்தி முழுமையாக உலக வரைபடத்தை உருவாக்க ஒரு நாளாவது ஆகிவிடும் இன்றைக்கு முழுக்க குழந்தையின் கேள்வி கணைகளிலிருந்து தப்பித்து புத்தகத்தை நிம்மதியாக படிக்கலாம் என நினைத்தார் ஆனால் அடுத்த ஐந்தாவது நிமிடமே வரைபடத்தை ஒட்டி எடுத்து வந்தது அந்த குழந்தை ஏதாவது தப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் மிக பொருத்தமாக உலக வரைபடம் உருவாக்கப்பட்டிருந்தது பிரமிப்போடு அந்த குழந்தையை பார்த்தார் ஏனெனில் அவரால் கூட இவ்வளவு வேகத்தில் அந்த துண்டுகளை ஒழுங்காக இணைத்திருக்க முடியாது எப்படி செய்தாய் என்று ஆச்சரியத்தோடு தன்னுடைய குழந்தையை பார்த்து கேட்டார் வரைபடத்தை திருப்பி காட்டிய அந்த குழந்தை இந்த வரைபடத்திற்கு பின்னால் ஒருவருடைய முகம் இருந்தது அதை ஒழுங்காக வரவழைத்தால் பின்னால் இருக்கிற வரைபடம் வந்துவிடும் என்று என்னுடைய மனதுக்கு பட்டது அப்படித்தான் இந்த முகத்தை ஒட்டினேன் என்று சொல்லிவிட்டு அழகாக நிம்மதியாக அது வெளியில் சென்றது ஆமன் பார்ந்தவர்களே பல நேரங்களிலே பிரச்சனைகள் பெரிது என்று அவற்றை பார்த்து மலைத்து நின்று நின்றுவிடுவோம் ஆனால் நன்றாக சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு பெரிய பிரச்சினைக்கும் சின்ன தீர்வு பதிலாக கிடைத்துவிடும்